எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ திருநாள். இப்படி இந்த அற்புத செயற்கை திருநாளின் பொழுது கட்டாயமாக நம்ம வீட்டு சமையலறையில் தொடவே கூடாத ஒரு முக்கியமான பொருளும், கட்டாயம் வாங்கக்கூடாத ஒரு சில முக்கியமான பொருட்களும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதமாக கருதப்படுது. தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. தட்சிணாயனம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் அனைத்துமே வெளிப்படுவதாக நம்பப்படுது. பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். இது குறிப்பிட்ட மாதத்தில் உயிர்களுக்கு ஆதார சக்தி அதிகமாய் தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால தான் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் மேற்கொள்வது ரொம்பவுமே சிறப்பாக பார்க்கப்படுது. ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனுக்கு உகந்த மாதம். பக்கத்தில் அம்மன் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகளில் கலந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டாலுமே குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட கிழமைகள் அதிசக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இப்படி இந்த குறிப்பிட்ட கிழமைகளில் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்வதன் பலனாக கட்டாயமாக நமக்கு எல்லா விதமான செல்வ வளங்களும் நிறையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் அதிகப்படியாக இருக்கும். ஆடி மாதத்தில் தான் சிவன் சக்திக்குள்ளே அடக்கமாகி விடுகிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாட்களில் வாசல் அழகாக கோலம் போட்டு, பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி, லலிதா சகஸ்ரநாமம், அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு உகந்த பாடல்களை பாடணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வீடுகளில் தனமழையானது பொழியும். இந்த முதல் ஆடி வெள்ளிக்கிழமை நமக்கு பிரதோஷத்தோடு இணைந்து வருது அப்படிங்கிறதால எந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களை சேர்த்து நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்க பதிவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை எளிமையான முறையில் வீடுகளில் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பதிவும் இருக்கு. இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கட்டாயம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாட்களில் பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் இது அனைத்தையுமே நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனாக பாவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நாட்களையும் செவ்வாய்க்கிழமை நாட்களையும் தாம்பூலம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வெற்றிலை பாக்கு, பூ, பழம், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள் இது எல்லாத்தையுமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அம்பிகை, ஆதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி இப்படி இந்த குறிப்பிட்ட தெய்வங்களை இந்த குறிப்பிட்ட மாலை நேரத்தில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து வரவழைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அம்பிகை இன்முகத்தோடு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் குறைகள் அனைத்தையுமே தீர்த்தருள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமவழிகள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவதன் பலனாக கட்டாயம் வீடுகளில் தனமழை பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நிறைய கோவில்களில் ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா நாகதேவதைகளுக்கு பால் தெளித்து விசேஷமான பூஜைகள் எல்லாமே செய்வாங்க. பராசக்தியினுடைய 9 அம்சங்களான சர்வபூதசமணி, மனோன்மணி, பலப்பிரதமணி, பலவிகாரணி, கலவிகாரணி, காளி, ரௌத்ரி, ஜேஷ்டை, வாமை இப்படி 9 சிவாச்சாரியர்கள் 9 வகையான மலர்களை கொண்டு ஒரே சமயத்தில் அர்ச்சிக்கக்கூடிய நவசக்தி அர்ச்சனையானது நிறைய கோவில்களில் நடைபெறும். ஆடி வெள்ளியில் சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஹோமங்கள்லாம் சொல்லப்படுது. அதனால் பக்கத்தில் இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தவறாமல் ஆலய வழிபாடுகள் உங்கள் மனதை செலுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம மனதை இறை வழிபாடுகளை செலுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் முழு பலனையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யவே கூடாது. அப்படி அந்த விதத்தில் நாளைய தினம் நம்ம வீட்டு சமையலறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை கட்டாயம் தொடவே தொடாதீங்க. இனிப்புக்கு முக்கியத்துவம் தந்து நம்ம வீடுகளில் எப்படி மனதை இறை வழிபாடலை செலுத்தும் பொழுது இன்பமயமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்க பெறுமோ அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாளைய தினம் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய கசப்பான உணவு வகைகளை தவிர்த்து கொள்வது, அதை தொடுவது அப்படிங்கிறத கூட செய்ய வேண்டாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெந்தயத்தை வந்து நிறைய நேரங்களில் நம்ம சமையலுக்காக பயன்படுத்துவோம். ஆனால் நாளைய தினம் வெந்தயத்தை கட்டாயமாக நீங்கள் தொடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. வெந்தயம் என்னதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அதிசயமான பொருளாக இருந்தாலுமே குறிப்பிட்ட நாளைய தினம் வெள்ளிக்கிழமைகளில், அதுவும் இந்த அம்மனுக்கு உகந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வெந்தயம் சேர்த்து சமைப்பது அப்படிங்கிறது செய்யவே வேண்டாம். வெந்தயத்தை கூடுமான வரைக்கும் உணவுப் பொருட்களில் சேர்ப்பது அப்படிங்கிறத தவிர்த்து நாளைய தினம் தொடுவது அப்படிங்கிறதே செய்ய வேண்டாம். இதை தவிர்த்து கசப்பான உணவுகளான பாவக்காய் சமைப்பது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில உணவு வகைகளை சமைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க.
அதே மாதிரி நாளைய தினம் கட்டாயம் நம்ம வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. இதை நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. பொதுவாகவே நிறைய பேருடைய வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய மாலை நேரத்தில் உப்பு தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்கும். அப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய உப்பு தீபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை ரொம்பவுமே கவனத்தோடு கையாளுங்க. எக்காரணம் கொண்டும் சிந்துவது சிதறுவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். உப்பை நேரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. கல்லுப்பு தீபத்துக்காக மட்டும் இல்லாமல் மீதம் ஏதாவது கீழே சிதறிருக்கு இல்லை ஏதாவது ஒரு சில காரணங்களால் உப்பை நீங்கள் தொட வேண்டியிருக்கு, அதை அப்படியே கை கழுவுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் ரொம்ப கவனத்தோடு நாளைய தினம் கல்லுப்பை கையாள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதிர்ஷ்டமான சேர்க்கை வரக்கூடிய திருநாள் நமக்கு வருடத்தில் எப்பயாவது ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை தான் வரும். அப்படி நாளைய தினம் நமக்கு வரக்கூடிய சேர்க்கை நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் முறையாக கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும். இதை தவிர்த்து நம்ம வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்காதீங்க. அது நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கலாம், இல்லை சமையலறையில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி சார்ந்த பொருட்களாக இருக்கலாம். நாளைய தினம் கட்டாயம் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். இதை தவிர்த்து இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து கண்டிப்பாக நாளைய தினம் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு சில இரும்பு பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எடைக்கு நாளைக்கு போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாது. இரும்பை வாங்கவும் கூடாது, நம்ம வெளியில் கொடுப்பது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் கட்டாயம் நாளைய தினம் நம்ம கால் மிதியடிகள் காலணிகள் இது அனைத்தையுமே வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும். இப்போ நிறைய பேர் பிரதோஷ நாட்களில் குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தின் பொழுது சிவாலயங்களுக்கு சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்வாங்க. அது செய்யலாம். ஏன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தரித்திர நிலை விலகணும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சில நேரத்தில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான விஷயத்த நம்ம நேரடியாக, அதாவது பொருளை வாங்கிட்டு நேரடியாக கோவிலுக்கு கொண்டு போய் கொடுப்பதால் தவறு கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வைத்து அதை நம்ம அன்றாடம் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் நாளைய தினம் வீட்டினுடைய வாசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒன்று ஊசி நூலில் கோர்த்து வைங்க, இல்லை எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து மஞ்சள் குங்குமம் தடவி வைப்பது, இல்லை குங்குமம் மட்டுமே தடவி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை நம்ம இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய வழிபாட்டுக்காகவும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்காகவும் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சுதந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் முறியடிக்கப்படும். அதனால் இந்த ஒரு அட்டகாசமான வாய்ப்பு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சிவசக்தி வழிபாட்டு உகந்த நாள் அப்படிங்கிறதால இந்த ஒரு அற்புதமான முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதோடு நான் சொன்ன இந்த தவறுக்க வேண்டிய தவறுகளை பற்றின தகவல்கள் கட்டாயம் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனந்த வாழ்வை அருளக்கூடிய இந்த ஆடி மாதம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே ஆனந்தத்தை ஒளி வீசட்டும். இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கட்டாயம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஷேர் பண்ணி அவங்க இந்த பதிவை பார்த்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் வரக்கூடிய புண்ணியம் உங்களை தான் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.